தொடர்ந்து மதுரையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். புறநகரில் 49 இடங்கள் கட்டுப்பட்ட பகுதியும் ஆக மொத்தம் மதுரை மாவட்டத்திலே 84 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவை இந்த நோய் குறைவதற்கு உண்டான நடவடிக்கையை தொடர்ந்து அரசு எடுத்து வருகிறது. இன்றைக்கு அரசு எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நோய் பரவலை தடுக்க இயலாது. ஆகவே நான் ஒவ்வொரு முறையும் குறிப்பிடும் போது இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த நோயினுடைய தாகம் குறைக்கப்படும், நோய் பரவல் தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து பரிசோதனை செய்து பாசிட்டிவாக இருந்தால் அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கின்ற போது குணமடைய முடியும். இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய வீடு வீடாக நம்முடைய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் சென்று அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் காய்ச்சல் இருக்கின்றதா, சளி இருக்கின்றதா, தொண்டைவெளி இருக்கின்றதா, இருமல் இருக்கின்றதா என்பதையெல்லாம் கேட்டறிந்து அதில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து இப்பணியை மேற்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு மதுரை மாநகரம் சரி புறநகரத்திலும் நாம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நோயாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனை எண்ணிக்கை 3518 படுக்கைகள், தனியார் மருத்துவமனை மொத்த படுக்கையில் 1124 ஏற்பாடு செய்யப்படுகிறது. கோவிட் கேர் சென்டர் படுக்கை வசதி அரசு கட்டிடத்தில் 3, படுக்கை வசதி 1150, தனியாரில் 1, படுக்கை 520. தயார் நிலையில் தேர்வு செய்யப்பட்ட அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற படுக்கை வசதிகள் 419. அதேபோல கோவிட் கேர் சென்டர் தயார் நிலையில் தேர்வு செய்யப்பட்டு வைக்கப்பட்ட படுக்கை வசதிகள் 900 படுக்கை வசதிகள், தனியாரில் 1490. ஆகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிப்பதற்கு போதிய படுக்கை வசதியை இன்றைக்கு சுகாதாரத்துறையினராக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு மதுரை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மொத்தம் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 11593, நேற்றைய நிலவரப்படி குணமடைந்து வீடு திரும்பிய எண்ணிக்கை 9219, இறந்தவருடைய எண்ணிக்கை 264, தற்போது சிகிச்சை உள்ளவருடைய எண்ணிக்கை 2107 பேர். இன்னைக்கு 5/8/2020 வரை நடைபெற்ற மதுரை மாவட்டத்தில் பரிசோதனை செய்தது உட்பட்டவர்கள் 1,63,492 பேர். ஆகவே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டவர்களை உடனுக்குடன் பரிசோதனை செஞ்சு அதை நோய் அறிகுறி இருந்தால் இன்றைக்கு அவர்களை மருத்துவமனையில் சேர்ந்து உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 150 கோடி ரூபாயில் 350 படுக்கை வசதிகளுடன் பிரமாண்டமான மருத்துவமனை இன்னைக்கு உருவாக்கப்படுகின்றன. அதேபோல நீலகிரி புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு மதுரை மாவட்டம் தென் மாவட்டத்துடைய தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை சுற்றியுள்ள மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை மத்திய அரசு பாரத பிரதமர் நேரடியாக வந்து
இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த மருத்துவமனையும் விரைவில் அந்த பணியை தொடங்க இருக்கின்றன. ஜப்பான் பன்னாட்டு வங்கியிடம் நிதியுதவி கோரப்பட்டிருக்கின்ற இதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தியாகி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற செய்தி மத்திய அரசிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்திலே உயிரை சிகிச்சை அளிக்கும் என்பதற்காக இன்றைக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய மதுரை மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிப்பதற்காக 20 கோடியில் உபகரணமும் 5 கோடியில் கட்டணமும் ஆக மொத்தம் 25 கோடியில் இன்றைக்கு புற்றுநோய் சிகிச்சை கட்டுப்படுத்தும் மையம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. இன்னும் ஒரு 20 நாட்களில் அந்த பணி நிறைவேற்று இந்த புற்றுநோய் ஏற்பட்டுள்ளவர்கள் ஏழை எளிய மக்கள் அதிக கட்டணம் செலுத்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாத சூழல் இருக்கின்ற காரணத்தினாலே சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனையை அரசின் சார்பாக உருவாக்கியிருக்கின்றன. இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். அதேபோல மாண்புநிதி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு மக்களுடைய அரசு என்பதற்காக ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழ் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தேன். அதன்படி நம்முடைய மதுரை மாவட்டத்தில் 21,600 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அதில் 12,360 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதில் முதியோர் உதவித்தொகை மட்டும் 5,906 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பட்டா மனுக்கள் 1,652 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல புதிய வட்டம் தோற்றுவிக்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 2018 கள்ளிக்குடியில் புதிய வட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. அதேபோல திருமங்கலம் பகுதியில் மக்களுடைய கோரிக்கை வருவாய்த்துறை அமைச்சருடைய நீண்டகால கோரிக்கை, அவரே இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார். அந்த பகுதியில் வருவாய் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று எழுந்த கோரிக்கையும் அம்மாவுடைய அரசு 2019 நிறைவேற்றி தந்திருக்கின்றன. அதனால் 100 நாள் வேலை திட்டமும் இன்றைக்கு முழு வீச்சில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுயோதவி குழுக்களும் இன்றைக்கு 10,956 சுயோதவி குழுக்கள் இங்கே இருக்கின்றன. கிட்டத்தட்ட இதற்காக 150 கோடி ரூபாய் அரசு கடனுதவி வழங்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அம்மா இருசக்கர வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 9,329 இன்றைக்கு உழைக்கும் மகளிருக்காக மானிய விலையிலே அம்மா இருசக்கர வாகனம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதேபோல மேலூர் கூட்டுக்கொடி திட்டம் 784 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கின்றன. உசிலம்பட்டி நகராட்சி குடிநீர் அபிவிருத்தி திட்டம் வை அணையிலிருந்து ஆதாரமாக கொண்டு 73 கோடி ரூபாயில் பணி முடிக்கப்பட்டு செயலாக்கத்தில் உள்ளது. சோழவந்தான் பேரூராட்சி குடிநீர் அபிவிருத்தி திட்டம் வைகனை ஆதாரமாக கொண்டு 5.53 கோடி ரூபாயில் பணி முடிக்கப்பட்டு செயலாக்கத்தில் உள்ளது. பெரியார் பேருந்து நிலையம் மேம்படுத்த 167 கோடி ரூபாய் பணி நடைபெற்று வருகிறது. பழச்சந்தையினால் மேம்படுத்த 12 கோடியில் பணி நடைபெற்று வருகின்றன. புராதன சின்னங்கள் புனரமைக்க 42.65 கோடியில் இன்றைக்கு நடைபெறுகின்றன. 4 மாசுவீதி சிறப்பு சாலை அமைக்கப்பட்டு சீரான குடிநீர் வழங்க ரூபாய் 53.65 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. பல்லடுக்கு வாகன நிறுத்தம் மாண்பு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிவிட்டது போல மதுரையில் அமைவதற்கு இன்றைக்கு 41.96 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வை ஆற்றினை மேம்படுத்த 84 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமக்கு மைதானத்தில் கலாச்சார மையம் அமைக்க 47.7 கோடி ரூபாய். பாதாள சாக்களை ஏற்படுத்துவதற்காக 275.8 கோடி ரூபாய். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு 25.22 கோடி. தெருவிளக்கு அமைப்பதற்கு 30.25 கோடி. இன்றைக்கு இவ்வளவு நிதியும் இந்த மாநகர பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு இந்த மாநகர மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு இவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு முல்லை பெரியார் லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து மதுரை மாநகருக்கு 100 வார்டு பகுதிகளுக்கும் இன்றைக்கு 1200